வணக்கம். இது யப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். ஊடகவியலாளர் வீட்டின் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் இதுவரை 100 சிசிடி காட்சிகளை போலீசார் ஆராய்ந்துள்ளனர். பெலியந்தல உள்ள ஊடகவியலாளர் சமர விக்ரமின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் பயன்படுத்திய சொகுசு கார், மோட்டார் சைக்கிள், வாகன இலக்கங்கள் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுவரையில் சுமார் 100 சிசிடிக்களை போலீசார் ஆராய்ந்திருக்கின்றனர். வீதியில் பயணிக்கும் ஏனைய வாகனங்களின் வெளிச்சத்தினால் குறித்த 2 வாகனங்களின் இலக்கங்களை அடையாளம் காணுவதில் பிரச்சினை இருப்பதாகவும், வாகன இலக்கங்களை கண்டறிய சிசிடி காட்சிகளின் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கணினி பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி அறிவித்துள்ளார். இதேவேளை இந்த வாகனங்கள் 2 கொகைவளை நோக்கி பயணித்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார். இன ஐக்கியத்தை வலியுறுத்தி நாடு தழுவிய சைக்கிள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த சுல்ஃபிகாருக்கு இன்று மட்டக்கிளப்பு காத்தாங்குடி பகுதியில் வைத்து கௌரவம் வழங்கப்பட்டது. இலங்கை திருநாட்டின் 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இனங்களுக்கிடையில் ஐக்கியத்தை வலியுறுத்தியும் நாடு முழுவதும் தனிநபராக 1407 கிலோமீட்டர் சைக்கிள் சவாரி இவர் கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலிருந்து ஆரம்பித்திருந்தார். குறித்த ஆரம்ப நிகழ்வில் சர்வமத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் சைக்கிள் சவாரி ஆரம்பமாகி கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, திருகோணமலை, கல்முனை, பொத்துவில், அம்பாந்தோட்டை ஊடாக கொழும்பை சென்றடைய இருக்கின்றது. 4வது நாள் என்று குறித்த சைக்கிளோட்ட வீரர் சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் கல்முனை பிராந்திய செயற்பாட்டாளர் புர்கானில் கௌரவிக்கப்பட்டு எதிர்காலத்தில் இலங்கையில் நடத்தப்பட இருக்கும் தேசிய சைக்கிள் மரதனோட்ட போட்டியில் இணைந்து கொள்வதற்கு ஆவணம் செய்வதாக அவரிடம் வாக்குறுதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளரின் வீட்டின் மீது தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சரியான தகவல்களை வழங்குவோருக்கு 500,000 ரூபாய் பணம் வெகுமதி தருவதாக ஹிரு அறிவிப்பு. ஹிரு தொலைக்காட்சியின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமர விக்ரவின் இல்லத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சரியான தகவல்களை வழங்குவோருக்கு 500,000 ரூபாய் வெகுமதியை வழங்க ஹிரு ஊடக வலையமைப்பு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக வழங்கப்படும் சரியான தகவல்களுக்கு 500,000 ரூபாய் பண வெகுமதி வழங்கப்பட உள்ளதாக ஹிரு தொலைக்காட்சி அறிவித்துள்ளது. அதற்கமைய குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்கள் மற்றும் சம்பவம் குறித்து வேறு தகவல்களோ தெரிந்திருப்பின் அவற்றை 0077/03/22/221 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு ஹிரு அறிவிக்குமாறு கூறப்படுகின்றது. தகவல் வழங்கும் நபர்களிடம் தனிப்பட்ட விவரங்கள் பாதுகாக்கப்படும் என்பது உறுதி செய்யப்படுகின்றது. குவைத் அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் 66 பாலங்கள் புனரமைக்க நடவடிக்கை. ஜனாதிபதி கோதபாரய பக்சவின் சுவிதர்சன் நோக்க கொள்கை திட்டத்தின் கீழ் மக்களின் உட்கட்டப்பு வசதிகள் மேம்படுத்தும் நோக்குடன் நாட்டின் 7 மாகாணங்களை உள்ளடக்கிய 66 பாலங்கள் புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளும் தரப்பு பிரதான கொறடா அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். இந்த 66 பாலங்கள் புனரமைப்பின் திட்டத்துக்கு குவைத் அரசு நிதியுதவி வழங்கியிருப்பதுடன் இந்த 66 பாலங்களும் 3 வருடங்களுக்குள் புனரமைக்கப்படும். வெள்ளம், மண் சரிவு ஏற்பட்டால் நாடு பூராகவும் உள்ள வீதி வலையமைப்பு பாதுகாப்பான போக்குவரத்து வசதிகள் வழங்கும் வகையில் தற்காலிக பாலங்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்துள்ளார். மேலும் தேவையான பாலங்களின் விவரங்கள் தயாரிக்கப்பட இருப்பதுடன் எதிர்காலத்தில் கட்டம் கட்டமான அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்துள்ளார். திருடர்களிடம் இருந்து திருடிய குற்றத்தில் சிஐடி உயர் அதிகாரி மீது விசாரணை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயர் பதவி வகித்த போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிராக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 72 மில்லியன் ரூபாய் பணம் நிதி மோசடியில் ஈடுபட்ட நைஜீரிய பிரஜைகள் சிலர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அந்த பணம் சந்தேக நபர்களிடமிருந்து அதிகாரிகளால் மோசடி செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்தபோது இந்த சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. நைஜீரியர்களை கைது செய்மை தொடர்பில் சில முக்கிய ஆவணங்கள் கையொப்பமிட்டது தொடர்பாக முன்னாள் உயர் போலீஸ் அதிகாரியிடம் தனியான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தகவல் தெரிவிக்கின்றன. திருக்கேச்சிர ஆலயத்தில் இன்றைய தினம் புனருத்தானம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் ஆலயத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இன்று பார்வையிட்டிருப்பதுடன் ஆலயத்தில் வழிபாடுகளிலும் கலந்து கொண்டார். விழித்தெழு பெண்ணே கனடா சர்வதேச மகளிர் அமைப்பினால் சாதனை பெண்களும் மட்டக்களப்பில் கௌரவம்.
விழித்தெழுப்பெண்ணே கனடா சர்வதேச மகளிர் அமைப்பினால் சாதனை பெண்களை கௌரவிக்கும் நிகழ்வொன்று இன்று இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பில். விழித்தெழுப்பெண்ணே கனடா சர்வதேச மகளிர் அமைப்பின் தலைவி சசிகலா நரேந்திரன் தலைமையில் மட்டக்களப்பு வாடிவீட்டு விடுதியில் இடம்பெற்ற சாதனை பெண்கள் கௌரவிக்கும் நிகழ்வுக்கு பிரதான அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நவரூபஞ்சினி முகுந்தன் கலந்து கொண்டு சிறப்பித்திருப்பதுடன் சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட செயலக பிரதான கணக்காளர் இந்திராவதி மோகன் கலந்து சிறப்பித்திருந்தார். சமகால கட்டத்தில் சாதனை பெண்களை திகழ்ந்து கொண்டிருக்கும் அக்கரைப்பற்றினைச் சேர்ந்த மருத்துவத்துறையின் சாதனை படைத்து 13 தங்கப்பதக்கங்களை பெற்று கிழக்கு மாகாணத்துக்கு பெருமை சேர்த்த தர்சிகா மற்றும் பாகிஸ்தான் இடம்பெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் பங்கு கொண்டு தங்கப்பதக்கம் வென்று விளையாட்டுத் துறையில் நாட்டுக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் பெருமை சேர்த்த முல்லைத்தீவு மாங்குளத்தைச் சேர்ந்த யுவதியான ஹனீஸ் இந்து காதவி ஆகிய இரண்டு பேரை பாராட்டி கௌரவிக்கும் வண்ணம் இருவருக்கும் பொன்னாடை போர்த்து கனேடிய நாட்டு அமைச்சர்களால் கையொப்பமிடப்பட்ட சான்றிதழ்கள் பணப்பரிசல்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது. 115,867 தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு மாதாந்தம் 15 கிலோ கோதுமை மாவை மானிய முறையில் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம். 115,867 தோட்ட தொழிலாளர் குடும்பங்களுக்கு மாதாந்தம் 15 கிலோகிராம் கோதுமை மாவை மானிய முறையில் வழங்குவதற்கான யோசனையை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வர்த்தக அமைச்சர் தலைமையிலான குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் நிதியமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வைரஸ் நெருக்கடியினால் இத்திய குடும்பங்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுவிஸிலிருந்து ரகசியமாக இலங்கை திரும்பி அனுப்பப்பட்ட யாழ்ப்பாண இளைஞர். சுவிஸில் இரகசியமான நிலையில் இலங்கை திருப்பி அனுப்பப்பட்ட தமிழ் இளைஞர் ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சுவிஸ்லாந்தின் நிட்வால்டன் மாநிலத்தின் அகதி தஞ்சக்கூரி வசித்து வந்தவரை இரகசியமான முறையில் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த இளைஞர் திருப்பி அனுப்பப்பட்டது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். பலரும் ஆதங்கம் வெளியிட்டு வருகின்றனர். சுவிஸ்லாந்தின் ஸ்டன்ஸில் வசித்து வந்த குறித்த இளைஞர் அகதி அந்தஸ்து கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவருடைய சம்மதமின்றி வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பப்பட்டதாக இளைஞரின் உறவுகள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் அகதி அந்தஸ்து பெற அதிகாரிகளை சந்திக்க சென்ற போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் உறவுகளை சந்திக்க விடவில்லை என்றும் தெரிய வருகின்றது. குறித்த இளைஞன் ரகசியமாக இலங்கை திருப்பி அனுப்பப்பட்டதினால் அவர் தம்முடன் எவ்வித உடைமைகளையும் எடுத்துச் செல்ல முடியவில்லை என்று உறவுகள் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாண வீடொன்றில் புகுந்த திருடர்கள் காத்திருந்த பேரதிர்ச்சி. யாழ்ப்பாணம் அராலி தெற்கில் வீடொன்றில் புகுந்த திருடர்கள் சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை திருடி சென்றுள்ளனர். குறித்த வீட்டில் வசிப்போர் தமது உறவுகள் வீடொன்றுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது வீட்டின் கதவுகள் திறந்திருப்பதை அவதானித்தனர். இதனையடுத்து பதற்றமடைந்தவர்கள் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது பொருட்கள் சிதறி கிடந்திருப்பதுடன் நகைகள் இருந்த அலுமாரியிருந்த பொருட்களும் சிதறி காணப்பட்டன. அத்துடன் அலுமாரிக்கில் வைக்கப்பட்டிருந்த 11 பவுன் தாலை கொடி 1.5 பவுன் சங்கில் என்பன களவாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் வீட்டாரால் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் தகாத தொழிலில் ஈடுபட்ட பெண்கள் கைது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியிலுள்ள வீடொன்றில் தகாத செயற்பாடுகள் இடம்பெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மானிப்பாய் போலீசார் சுற்றி வளைத்த போது 3 பேரை கைது செய்தனர். சம்பவம் குறித்து அறிந்தும் அந்த பகுதியிலுள்ள வீடொன்றில் தகாத செயற்பாடுகள் இடம்பெறுவதாக பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அதன் அடிப்படையில் போலீசார் அந்த வீட்டை சோதனை செய்து சோதனை நடத்தினர். சந்தேகத்தின் பேரில் 55 மற்றும் 51 வயதுடைய 2 பெண்கள் மற்றும் 42 வயதுடைய ஆண் ஒருவர் 3 பேரை போலீசார் கைது செய்திருப்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையில் இயற்கையின் அழகை பிரதிபலிக்கும் வகையாக அமைந்திருக்கும் கொக்குகளின் கூட்டங்கள். யாழ்ப்பாணம் வல்லிபுர ஆழ்வார் ஆலய தேர் திருவிழாவில் பக்தர்கள் 5 பேரின் தங்கச் சங்கிலிகள் அறுப்போம். யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் தேர் திருவிழா இடம்பெற்றிருந்தது. இந்த திருவிழாவில் கலந்து கொண்டிருந்த 5 பக்தர்களிடம் தங்கச் சிங்கிலிகள் களவாடப்பட்டிருப்பதாக பரத்துறை போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ளது. களவாடப்பட்ட சங்கிலிகள் 8.5 பவுன் நிறையுடைவு என்றும் கூறியிருக்கும் போலீசார் விசாரணைகளை துரிதப்படுத்தியிருக்கின்றனர். மன்னாரில் காபோதோ ஏதர பரிசை மண்டபத்தில் அதிபரின் மகனின் மோசமான செயல்.
மன்னார் மடுக்கல்வி வலயத்துக்கு உட்பட்ட அடன்பன் மத்திய மகா வித்தியாலய பாடசாலையில் இடம்பெற்று வரும் உயர்தர பரட்சையின் போது அண்மையில் இடம்பெற்ற கணித பாடசாலையின் போது குறித்த பாடசாலையின் அதிபரின் மகன் குறித்த பாடசாலை பரட்சை மண்டபத்துக்குள் கையடக்க தொலைபேசியை கொண்டு சென்ற பெரிதொரு ஆசிரியன் உதவியுடன் பரட்சை எழுதிய போது கையும் மெய்யுமாக மாட்டிக்கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நன்றி.